ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலிருந்து பிஜிக்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னமாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ மனோன்மணியம் சுந்தரனோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதேமாரி எம்எஸ்யூ காலேஜ்க்கான அட்மிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே எப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு அகாடமிக்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அட்மிஷன் 2021 இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு எந்த மாதிரியான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது யார் என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்னா நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். அதாவது டிகிரியும் படிப்பீங்க, பிஜி வந்து கண்டினியூ பண்ணிங்க. இதை வந்து பார்த்தா 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12th முடிச்சவங்க டேரெக்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்காம்கான 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். அட்மிஷன் த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கிடைக்கும். பட் இதில் இருக்குது பாருங்கள், அட்மிஷன் வித்தவுட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அதுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுத தேவைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா எம்ஏ எம்காமில் இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, சோஷியாலஜி கொடுத்துருக்காங்க, தமிழ் எம்காம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்சிடிஇ 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதாகணும். ஸோ எம்பேட் எம்ஏட் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எம்எஸ்சி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்எஸ்சி ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதிதாகணும். ஸோ அப்ளைட் ஜியோகிராஃபி கொடுத்துருக்காங்க, பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிஸ்ட், கிரிமினாலஜி கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி எம்எஸ்சியில் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக இந்த எம்எஸ்சி ப்ரோக்ராம் தான் நிறைய பேர் அப்ளை வந்து பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஓகே, அதுக்கடுத்து ஏஐசிடி அப்ரூவ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்சிஎம்பி, இதுலேயுமே வந்து உங்களுக்கு டான்செட், நீங்கள் டான்செட் ஸ்கோர் கார்டு வச்சு தான் உங்களுக்கான அட்மிஷன் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டான்செட் மூலமாக தான் இதுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணியாகணும். ஓகே, அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, லைப்ரரி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ ப்ரோக்ராம் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ வந்து பார்த்தா டிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் உங்களுக்காக வந்து பார்த்தா இப்போதைக்கு ஸோ பிஜியில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தா நாகர்கோயிலில் இதே டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் என்னென்ன கோர்ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் வந்து 8/6/2022 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா பின்னர் உங்களுக்கு இன்ஃபார்ம் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்புறமா வந்து அனுப்புவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி, அவங்களுக்கு வந்து 500 ரூபா. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் வந்து கிடையாது. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் 150 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாகணும். ஸோ எல்லா கேட்டகரியுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 150 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கான அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் கொஷின் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இன்னும் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரீஃபாக வேணும் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் போச்சர் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க, ஏஐசிடி ப்ரோக்ராம்க்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அதேமாரி பிஜி இன்டெகிரேட் கோர்சஸ்க்கான ப்ரோச்சர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கான ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே வந்து தெரிய வரும். எந்த மாதிரியான கோர்சஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குவாங்க, எந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தா இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு தான், இதில் போய்ட்டு நீங்கள் இசேவை அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க அது ஒர்க்கு பாருங்கள், அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ எண்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இதை வந்து பார்த்தா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த யூனிவர்சிட்டி சார்ந்து நிறைய காலேஜஸ் இருக்கும் பாருங்கள், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்.
அதாவது 2022-23 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல 6 காலேஜ் வந்து போயிட்டுருக்கு. இந்த 6 காலேஜில் யூஜி பிஜிக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் யூஜிக்கான கோர்சஸ் அட்மிஷன் போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு பிஜிக்கான அட்மிஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அப்படியே வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இந்த 6 காலேஜில் போயிட்டு உங்களுக்கான அட்மிஷன் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆஃப்லைன் முறையில் தான் காலேஜுக்கான அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் யூனிவர்சிட்டிக்கான அட்மிஷன் ஆன்லைன் தான் நடைபெற போகுது. ஓகே, இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக இந்த யூனிவர்சிட்டிக்கு பிஜி அட்மிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பேஜில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டூ அப்ளை கிளிக்கியர்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 இயர்ஸ் இன்டிகிரேட் ப்ரோக்ராமா, பிஜி ப்ரோக்ராமா, ஏஐசிடி ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகலாம், பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமா, லைப்ரரி ப்ரோக்ராமா, இல்லை பிஜி ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷன் சென்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிஜி ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த எம்எஸ்சி சொன்ன பாருங்கள், அந்தமாதிரி பிஜி ப்ரோக்ராம் எல்லாமே இதில் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு அப்ளிகேட் நேமை கொடுத்து பக்கத்தில் இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்து அப்ளிகேன் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்ளிகேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உடைய மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்தா போதும், டேரெக்டாக இந்தமாரி ஒரு அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, இதில் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும். அதுக்கு பார்த்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உடைய பர்த் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த்தில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல போகிறீங்களோ அந்த பிளேஸ் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டான்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, பிசிஐ, எம்பிசிஐ, எஸ்சிஎஸ்டா மாரி கமிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு மந்த்லி இன்கம் கொடுங்க, இயர்லி கிடையாது. உங்களுடைய மந்த்லி இன்கம் எழுவும், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் அர்பனா, ருரலான்றதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து டிஃபரெண்ட் லெவல் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, என்சிஸ்னால் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது பேர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அது ஆப்ஷன் தான் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டாலும் விட்டலாம். ஓகே, கீழே அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பிகாஸ் எஸ்சிஎஸ்டிக்கு நோ அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் கேட்டகரி இருந்தால் நீங்கள் 500 பேமெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் 150 எல்லாருமே வந்து பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இதான் உங்களுக்கான ஃபீஸ். அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அட்ரஸின் 1-2 கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய தாலுக் நேம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் நேம் எல்லாமே வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கீழே தாலுக் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கான தாலுக் நேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் வந்துருச்சு, அது கீழே பின்கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு பின்கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்களோட ஃபோட்டோ வந்து 50 KB இருக்க மாரி ஃபோட்டோவை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து ப்ரிவியூ ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், 5th செம் இருக்குன்னா 5th செம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 6 செம் ரிசல்ட் வந்துச்சுன்னா 6 செம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு 5th செம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்தா போதுமானது. இந்தமாரி ஒரு பேஜுக்குள்ள ஆகும். இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், நீங்கள் எந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறோம், அதாவது பிஜியில் எந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நிறையா ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து 10th 12th யூஜியோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அதுக்கான ஸ்கூல் நேமை கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் நேம் தான் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் நேமை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் நேம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர்டு கேட்டிருக்காங்க, ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்னா சிபிஎஸ்சி வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணிட்டு மேக்ஸிமம் மார்க் 10th வரணும், 500 கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை அப்டேட் மார்க்கில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுக்கான பர்சனேஜ் பக்கத்தில் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, ஸோ அதேமாதிரி தான் 12th டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க, 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து போர்டு கேட்டிருக்காங்க, சேம் அதேமாரி தான், ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்னா சிபிஎஸ்சி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு மேக்ஸிமம் மார்க் 1600 கொடுங்க, 600 கொடுத்துக்கோங்க.
கொடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து கால்குலேட் வந்து ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து யூஜிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. யூஜி நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காலேஜில் படிச்சனோ அந்த காலேஜ் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி படிச்சனோ அந்த யூனிவர்சிட்டி நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து யூஜியில் எந்த கோர்ஸ் படிச்சிங்க, ஃபிசிக்ஸா, மேத்தமெட்டிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கான கோர்ஸ் நேம் கொடுங்க. அதுக்கடுத்து யூஜியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. பாருங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கான மார்க் செக்யூரிட்டி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மார்க் எந்த மாதிரி முறையிலன்றதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கிளாஸ் டிவிஷன் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டோட்டல் பர்சனே மார்க் வந்து கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த்து செம் வரைக்கும் எவ்வளோ பர்சனே மார்க்கோ அவ்வளோ பர்சனே மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களோட யூஜி மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக என்ட்ரு பண்ணுங்கள். பார்ட் ஒன் ஆகுது, ஃபிஃப்த்து செம் இருந்தால் பார்ட் ஒனில் போயிட்டு, ஸோ பார்ட் ஒன்னோட நேம் என்ன, தமிழ் பட்ஜெட்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. தமிழில் கொடுத்து நீங்கள் ரெண்டு மூணு பேப்பர் வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க. ஸோ டோட்டல் மார்க் கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த மார்க் என்ட்ரு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பர்சனே கால்குலேட் ஆகும். அதேமாதிரி பார்ட் டூ வந்து பார்த்தா இங்கிலீஷாக இருந்துச்சா இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்களுடைய மார்க் ஷீட்லேயே பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாமே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் நேம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு, ஸோ டோட்டலாக அஞ்சு மார்க்கும் ஆறு செமஸ்டருக்கும் எவ்வளோ பார்ட் ஒன் எவ்வளோ பார்ட் டூ மேக்ஸிமம் மார்க் கூட்டிக்கோங்க, அதில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதேமாரி பார்ட் த்ரீ மார்க் ஷீட்டை பாருங்கள், பார்ட் த்ரீல எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கும் சப்ஜெக்ட் நேம் எல்லாமே நீங்கள் கமா போட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பார்ட் த்ரீல இருக்க மொத்த மார்க்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி மேக்ஸிமம் மார்க்கில் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி நீங்கள் பார்ட் த்ரீல எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை மார்க்கை கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதேமாரி மீதி இருக்குது பாருங்கள், உடைய அலைட் சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும், அதில் என்னென்ன சப்ஜெக்ட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ ஸோ டோட்டல் மார்க்கை கொடுத்துக்கோங்க. அப்படின்னு மார்க்கில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீரோ அந்த மார்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உடைய மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து பார்த்தவே பார்ட் ஒன் பார்ட் த்ரீ எல்லாமே வந்து தெரிய வரும். ஸோ எல்லாமே டோட்டலாக கூட்டி ஒரே ஒரு காலம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், டென்த்து டாக்குமெண்ட்ஸ், அதாவது டென்த்து மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, டுவெல்த்து மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, யூஜியோட லாஸ்ட் டைம் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நாலு டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒரே ஃபோல்டரில் இருக்கிற மாதிரி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 MB PDF நீங்கள் வந்து இந்த நாலு டாக்குமெண்ட்ஸும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ வந்துடும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். அப்படியே கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜில் போய்ட்டு கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சிலையே முடிஞ்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடுங்க. இல்லை கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதா போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கோர்ஸ் அப்ளை பண்ணிதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா அந்த யூனிவர்சிட்டியில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சீட் கவுன்சிலிங் ப்ராசஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்மிஷன் வந்து உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸ் கொடுத்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. வளர்தா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா அப்போ லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.